ரோஜா, ரோஜா, எங்க போயிட்டாய்வ? ரோஜா, ரோஜா, சத்தம் போடாதீங்க, உள்ள தூங்கிட்டு இருக்கா. யாரம்மா? ஸ்னேகா மாமா. ரோஜா, என்ன உளர்ற? ஸ்னேகாவா? நான் ஒண்ணும் உளரலங்க. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிருந்தப்ப ஸ்னேகாவை அங்க பார்த்தேன். அவ கஷ்டங்களை என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். அவ வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது, அதான் ஆட்டோல கூட்டிட்டு வந்து உள்ள படுக்க வச்சிருக்கேன். இல்ல மாமா, அவ இன்னும் மயக்கமா தான் இருக்கா. ஏமா, மயக்கம் போட்டவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? மாமா, நீங்க புரியாம பேசாதீங்க. அவ கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பமா வேற இருக்கா. அவளை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும்? அப்படியே கூட்டிட்டு போனாலும் என்ன ஏதுன்னு துரிய துரிய விசாரிப்பாங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? மகேஷ் ஒரு அயோக்கியன், அவளை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்ல முடியும்? அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஆட்டோ டிரைவர் உதவியோட இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கேன். மாமா, யாராவது லேடி டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. பாத்துட்டு வந்துடலாம். வாங்க. ஸ்னேகாவை பார்த்துக்குமா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்துடுறேன். அங்கே என்ன பார்த்துக்கிட்டு பாத்திர போறவா? என்னப்பா அந்த நாயை கழுத்து பிடிச்சி வெளியில தெல்லாம டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்னு போறீங்க? என்னப்பா பண்றீங்க? செல்போன் இடம், செல்போன் இடறான்ற. என்னமோ தெரியல, போன் டெட்டா இருக்கு. மகேஷ், உங்க செல்போன் கொஞ்சம் கொடுங்க. குறா குறா மகேஷ். என்ன என்ன மாமா, நீங்க ஸ்னேகா மகேஷ் மீட் பண்ணதே இல்ல. இன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்காங்க. ஸ்னேகாக்கு நான் மகேஷ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறேன் மாமா. என்னமா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்ற இந்நேரத்துக்கு இன்ட்ரோடக்ஷனா முக்கியம்? அவன போய் அந்த புடி புடி போய்ட்டு சீக்கிரமா. இத பார், யூஷுவலா அங்க இங்க சுத்தி பார்த்துட்டு நிதானமா வருவே, அந்த மாதிரிலாம் வராத, சீக்கிரமா. புரியுதுல்ல, போ. ரோஜா, ஸ்னேகா, நீ ஏமா இருந்துச்ச? எனக்கு ஒன்றும் இல்லை லீசா, தலை சுத்தல் தான். என்ன பொண்ணுமா நீ, உடம்ப பார்த்துக்கிறது இல்லை, நீ கர்ப்பமாக இருக்கன்னு இப்போ தான் ரோஜா சொன்னான். டாக்டர் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மகேஷ் அனுப்பியிருக்கேன் ஸ்னேகா. வேண்டாம், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என் சுமையை நான் தானே சுமக்கணும். நான் கிளம்புறேன் ஸ்னேகா. என்னை அந்நியமாக நினைக்காத ஸ்னேகா, நீ உள்ள போய் ரூம்ல படுத்துக்கோ, அதுக்குள்ள டாக்டர் வந்துடுவாரு. இல்ல ரோஜா, நீ என்னதான் சொன்னாலும் உன் வீட்டுல வந்து நான் உரிமை எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது தப்பு. என் வீட்டுக்கு போனாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் வரேன். இருமா, வேணா வேணா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டும். மாமா, மாமா, ஸ்னேகா சொன்ன கேளு. இருமா, அதோ வரேன்.
வா நீர்மா, நான் ஆட்டோ புடிச்சிருக்கேன். ஆட்டோ ஆட்டோ வா வா வா. உடம்பு பாத்துக்க, அதெல்லாம் பாத்துக்கிறேன் ரோஜா, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். பத்திரமா டிராப் பண்ணிப்பா, வழியில் எங்கேயும் நிறுத்திடாத. பெட்ரோல் போடுறேன், அதை போடுறேன். ரொம்ப பிடிக்காத குணம், சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, அவ அட்ரஸ் கூட கேட்க மறந்துட்டு பாருங்க மாமா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, அடுத்த தடவை நம்ம கேட்டா வந்தா வாங்கிக்கலாம் இல்லையா? சரி வாங்க மாமா. உங்க நல்ல வேலை, இப்போ இன்னைக்கு தப்பிச்சோம். கட்டுங்க. பேக்ல வைக்காம ஸ்கூலுக்கு எதை எடுத்துட்டு போவீங்க? பாப்பா பாப்பா, டேய் உன்னோட பென்சில் பாக்ஸ் காணோம். ஐயோ மாமி, என்ன பண்றீங்க? இல்லை மாமி, இது சின்ன குழந்தைக்கு முழு இட்லியா வச்சு எப்படி சாப்பிடுவாங்க? தொண்டையில அடிச்சிடாத, குட்டி குட்டியா கட் பண்ணி போடுங்க சீக்கிரம். என்ன இங்க வேடிக்கை? ஆ, ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? வாங்க ஷூ போடணும். பா, உங்களை கிளப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும், நான் எடுத்து உட்காருங்க. இவர் ஒருத்தர் கணத்துல கை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. இவனுக்கு ஷூ போட்டு விடுங்க ப்ளீஸ் வினய். பாப்பா உட்கார். மாமி, குழந்தைங்களுக்கு லஞ்ச் டேபிள் வச்சிடுங்க. சரிம்மா. அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கணும், சுடுதண்ணி தானே? ஆமா வச்சிடுறேன். ஓகே ஓகே. ஐயோ மறந்தே போச்சு, அப்பாவுக்கு காஃபி கொடுக்கணுமே. கொடுத்தீங்களா? ஆ, கொண்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். வினய், ராஜாவோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணுமே, மறந்துட்டீங்களா? ஓ, மறந்து போயிட்டேன். என்ன ஓ மறந்து போயிட்டேனே, மறக்காம பண்ணிடுங்க. அப்புறம் இன்னைக்கு 3:00 வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, மறக்காம போயிடுங்க. மாமி மாமி ப்ளீஸ், அப்பாவுக்கு காஃபி கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. எடுத்துமா. என்ன கவிதா, இன்னைக்கு ஜெட் வேகத்துல பறந்துட்டு இருக்கிறேன். கவிதை வேலை செய்யறத பார்த்தா என் கண்ணே பட்டுறோம் போல இருக்கு. ஆமாமா, என் வீடு, என் புருஷன், என் குழந்தைங்க, நான் கவனிக்காம வேற யாரு கவனிப்பா? என் வீடு, என் குழந்தைங்க, என் புருஷன், நல்லா இருக்க சீரியல் டைட்டில். அப்பா, டைட்டில் பெருசா இருக்குப்பா, இத படிக்கிறதுக்குள்ள அம்மாவே கிண்டல் பண்றப்பர். மாமி ரெடி தானே? சுசுராஜா போலாம். அப்பா காபி வேங்க வர ரெடி. கவிதா என்னங்க? அப்படியே எனக்கு ஒரு காபி. நான் உங்களுக்கு அப்புறமா தரேன், முதல்ல அப்பாவுக்கு. கவிதா முதல்ல இங்க வா. என்னங்க வாங்குறல்ல? ஐயோ எனக்கு டைம் ஆகுது, அப்பா காபி குடுக்கணும். என்ன இங்க வா. ஐயோ என்னங்க இது, விடுங்க வீல பண்ணி. இந்த மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்தா ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. யாரா சாத்தி, முதல்ல சுத்தி போடணும். புருஷன் கண்ணு வச்சா ஒண்ணும் ஆகாது. குட் மார்னிங் மா. யாரு? வாங்க 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 வாங்க. ஏன் சார், நீங்க என்ன கொடுத்த கேஸையும் கரெக்டா முடிக்க மாட்டீங்க, சொன்ன டைமுக்கும் கரெக்டா வர மாட்டீங்களா? நேத்து வர சொன்னதுக்கு இன்னைக்கு வரீங்க? நாளைக்கு தான் வரலாம்னு இருந்தேன், அவசரமா டெல்லிக்கு போறேன். சரி சரி வாங்க, அப்பா உங்களுக்கு வெயிட்டிங். வாங்க. ஏய் குழந்தைகளே வெயிட் பண்ணுங்க, காபி ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? வாங்க. வினய் என்ன ஓகே வந்திருக்காரு, இங்க பாருங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. அப்பா வக்கீல் வந்திருக்காரு, எழுந்திருங்க பாத்து. வணக்கம் சார். வாங்க வெங்கடே சார், உட்காருங்க. உயில் விஷயமா? ஒரு நிமிஷம் வினய். மாமா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? டைம் ஆயிடுச்சு, புறப்படணும். என்னங்க என்ன ஆ போணும்ட்டு? போங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் உங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டுவாங்க. சரி சரி. வினய், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் பென்சில் பாக்ஸும் வெளியிலே இருக்கு, சைன் பண்ணி பேக்ல வச்சு எடுத்துட்டு போங்க மறக்காம. குழந்தைங்க ஸ்கூலுக்கு எதையும் மறந்துடாம எடுத்துட்டு போகணும்ல. வைதேகி, வக்கீலுக்கு போய் காஃபி கொண்டு வாமா. கொண்டு வரேன். வக்கீல் சார். நீ சாப்பிட்டியாமா? இல்லப்பா. போய் சாப்பிடு. இல்லப்பா, நான் அப்புறம். இல்ல நான் வரதும்பா. சரி, பசங்க ஸ்கூலுக்கு கிளம்ப டைம் ஆகுது இல்ல, போய் அனுப்பி விட்டு வா. வினய் வினய் போவார்ப்பா. ஏதோ பால் குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி தெரியல. அது மாமி கிச்சன்ல இருக்காங்களா, வக்கீலுக்கு காஃபி குடிச்சிருக்காங்க. இல்லம்மா, நானும் வக்கீலும் கொஞ்சம் உயில் விஷயமா பேசணும். பேசுங்கப்பா, அதுக்கு தானே வக்கீல் வந்திருக்காரு. கொஞ்சம் பர்சனலா பேசணுமா? ஓ தாராளமா பேசுங்கப்பா, இங்கதான் வெளியாளுங்க யாருமே இல்லையே. நீ
கொஞ்சம் வெளில போறியா? ரொம்ப ரகசியமான விஷயமா? கட்டின பொண்டாட்டி கூட சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போறியா? எனக்கு தேவைப்படாதுமா. அப்படி தேவைன்னா நான் உன கூப்பிடுறேன். சரிப்பா. போகும்போது அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுமா. கையெழுத்து போடுங்க. சரியா தான் இருக்கும். என்ன பேசுறாங்க கேட்டு வேற தொலை மாட்டேங்குதே. கையெழுத்து போடு. ஐயோ ஐயோ, கையெழுத்து போடுறாரு மனுஷன். என்னையா ஓ, யார் பேருக்கு கையெழுத்து போடுறாருன்னு தெரியலையே. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பின்னாடி வந்து தட்டுவீங்களா? பாரு என் ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிட்டு கொஞ்சம் கூட டீசன்சி என்ன சொன்ன? டீசன்சி இல்லையா? அடுத்து வா பேசுறத ஒட்டு கேட்கறதா நாகரிகம் தான். எனக்கு வாண்டவே வேண்டாமா அந்த நாகரிகம். காஃபி கலந்து நன்னாவே இல்லை. நீ பண்றது நன்னா இல்லைன்னு சொல்லு. போ அந்த பக்கம் போய் காஃபி கொண்டு வாங்க. இந்த மாமி ஜெகஜால கில்லாடியா இருக்கே. நம்ம எவ்வளவுதான் நல்ல விதமா நடந்துட்டாலும் இந்த மாமியோட கழுகு கண்ணே நம்மளால தப்பிக்க முடியல. அக்ரஹாரத்துல வந்து கழுத்து அறுக்கிறது. ஸ்னேகா, நீங்களா? ஏன் மாஸ்டர் என்னையே சுத்தி சுத்தி வரேன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சுவாமி இருக்கிற இடத்த தேடிதானே பக்தன் போவான். ஐயோ, உங்களுக்கு ரொம்ப முத்தி போயிடுது நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் அபத்தமா பேசாதீங்க மாஸ்டர், அப்புறம் எல்லாரும் உங்களை பார்த்து தான் சிரிப்பா. இங்க பாரு, இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும் போது நீ கவலைப்படல. அதே மாதிரி என்னை பார்த்து யார் சிரிச்சாலும் நான் கவலைப்படுறதா இல்ல. சினேகா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரோட ரசனையும் ஒரே மாதிரியே இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க முதல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மகேஷ் இங்க வந்தானா? அவர் எப்படி மாஸ்டர் வருவாரு? அவர் தான் மும்பைல இருக்காருல்ல. மகேஷ நான் நேத்திக்கு ஒரு டீ கடையில பார்த்தேன் சினேகா. என்ன விபச்சாரம் நீங்க எந்த போய்க்கும் துணிஞ்சவர். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க மாஸ்டர். ஸ்னேகா, நீ எத்தனை தடவை என்ன அவமானப்படுத்தினாலும் உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்னைக்காவது ஒரு நாள் நீ நிச்சயமா என்ன நம்புவ. இல்ல, அந்த நாளுக்காக நான் காத்துருப்பேன் ஸ்னேகா. எலி எவ்வளவுதான் கதறினாலும் பூரை தம்பிடியை விடவே விடாதான். அந்த மாதிரி இருக்கு நீங்க என்ன சாகடிக்கிறது.
ஏன் மாஸ்டர் இப்படி வரட்டு பிடிவாதம் பிடிச்சு என் உயிர் எடுக்கிறேன்? ஏன் தான் நான் சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேனோ, ஏன் தான் உங்களை தேடி வந்தேனும் இருக்கு. எல்லாம் தலைவிதி ஸ்னேகா, தலைவிதி. அதை யாராலும் மாத்த முடியாது. இங்க பார், நீ என்ன நம்பாத கூட எனக்கு பெருசா தோணல. ஆனா அந்த அயோக்கிய ஃப்ராடு ராஸ்கல் அந்த மகேஷை நம்புற பத்தியா, அதுதான் என்னால தாங்க முடியல. நான் சொல்றத கேளு ஸ்னேகா. நேத்துக்கு நான் மகேஷை பார்த்த, அவங்கிட்ட நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டான்னு சொன்ன நீங்க கேட்கவா பொருள் சொல்லி தொலைங்கோ, கேட்டு தொலைக்கிறேன். அவ வயிற்றுல வளருது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை தான் என்கிட்டயே சொல்றான். புரியறதா நோக்கு? என் குழந்தை தான் உன் வயிற்ற வளருதுன்னு நான் கூசாம சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர், போற நிறுத்துங்க. ஏன் இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறேன்? உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அதையே தான் நானும் அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மதுரை லாஜ்ல நீயும் ஸ்னேகாவும் ராத்திரி பூரா கச்சேரி பண்ணல, அதனால வந்த விளைவு தான் இதுன்னு சொன்னான். என்கிட்ட எவ்வளவு கீழ்த்தனமான பொய்யை சொன்னாலும் சரி, மகேஷ் மேல சாக்கடை தண்ணி ஊத்தி அவரை குளிப்பாட்டினாலும் சரி, நான் உங்களை நம்ப மாட்டேன். இதோட உங்க அசிங்கமான கேவலமான அருவறுப்பான கற்பனைய நிறுத்திக்கோங்க மாஸ்டர். இது கற்பனை இல்ல ஸ்னேகா, நிஜம். சத்தியமா என் சங்கீதத்து மேல ஆணையா சொல்றேன். இதே வார்த்தையை தான் மகேஷ் சொன்னான். மகேஷ் ஊரிலேயே இல்ல, இருந்தாலும் அவர் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. நான் உங்களுக்கு கிடைக்கலன்னு ராத்திரத்துல வரம்பு மீறி பேசுறேளா? நான் பெருசா நினைக்கிறேன் என் கர்ப்பத்தை கலைச்சிட்டு நான் மட்டும் வேணும்னு அன்னைக்கு பேரம் பேசினேளே, அன்னைக்கே உங்க வேஷம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல ஸ்னேகா, இது வேஷம் இல்ல, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல். இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு வேணும். நீ இல்லாம என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு. நீதான் ஸ்னேகா என்னோட வெளிச்சம். என் விளக்கும் வெளிச்சமும் என் மகேஷ் மட்டும்தான். இருந்துட்டு போட்டோம், அவன் உனக்கு விளக்காவும் வெளிச்சமாவும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அதை நீ தூரமா நின்று பாக்குறதா நியாயம். அந்த விளக்கு கிட்ட போய் முத்தம் கொடுத்தா மூஞ்சிதான் கருகி போகும். போற நிறுத்துவோம் மாஸ்டர். இந்த லெக்சர் எல்லாம் ஏதாவது மார்கழி மாச கச்சேரியில வச்சுக்கோங்க. என்னமோ எல்கேஜி பையன் மாதிரி இங்க நின்னு மகேஷ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு ஸ்னேகா, நீ எல்கேஜி பையன் சொன்னாலும் சரி, ப்ரீ கேஜி பையன் சொன்னாலும் சரி, உன்னை எல்லாரும் ஏமாத்துறாமா. ஸ்னேகா, அந்த மகேஷ் இங்கதான் இருக்கா. அந்த விஷயம் கிச்சாவு கூட நன்னா தெரியும். எங்க கிச்சாவு தெரியாதுன்னு சொல்ல சொல்லு பாப்போம். ஓஹோ, இத்தனை நேரம் மகேஷ பத்தி ராகம் பாடியாச்சு, அடுத்து கிச்சா பேர்ல தானமா? ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். பல்லவிய நான் முடிச்சு வைக்கிறேன், வெளியில போங்கோ. வெளியில போங்கோன்னு சொன்னேன். நான் சொல்றேன், உயிர் எடுக்கிறேன். வெளியில கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. என் நேரம் எல்கேஜி பையனா? என்னோட அந்தஸ்து, கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு நிக்கிறேன் பாரு. வேணும்டி, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அனுபவிப்படி இதுக்கெல்லாம் நன்னு அனுபவிப்பேன். ஒரு நாள் நடுத்தெருவில் வந்து நிற்ப, விபச்சாரின்னு பட்டம் கூட வாங்குவேன். அப்போ அந்த மகேஷ் வரா நான் பார்க்கறேன். நீங்க வீட்டுக்கு மொட்டை கடிதாசி அனுப்புனீங்க, அப்புறம் போன்ல பொருளை மாத்தி எங்க அம்மாவை மிரட்டினீங்க. ஏய் நிறுத்து, யார் மிரட்டினது? எனக்கு வேற வேலையே இல்லையா? அது குழந்தை கொன்னிடுவேன்னு. நல்லா நடிக்கிறீங்க மகேஷ், நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல நீங்க தான் நம்பர் ஒன் ஆச்சே. ஸ்னேகாவை ஏமாத்தல?
இங்க பாரு செல்வி, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. ஸ்னேகா பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ குழந்தை பத்தி பேச வந்தியா இல்ல ஸ்னேகா பத்தி பேச வந்தியா? நீங்க என் குழந்தைய பத்தி பேசும்போது நான் என் ஸ்னேகா பத்தி பேச கூடாது? செல்வி, நான் குழந்தைய பத்தி எதுவுமே கேட்கல. நான் போனும் பண்ணல, லெட்டரும் அனுப்பல. நீங்க தான் பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உள்நோக்கம் இருக்கு. இல்லனா இந்த டிஎன்ஏ மேட்டர் முடிச்ச பிறகும் லேப் டெக்னீஷியன் சரவணனோட வீட்டு அட்ரஸ் ஹாஸ்பிடல்ல போய் கேட்டிருப்பீங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படியோ தெரியும். பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு என்னால எதை வேணா சாதிக்க முடியும். வீணா என்கிட்ட மோதி மப்ப விலைக்கு வாங்காதீங்க. செல்வி, நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்ன சீண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். நீ பேசுறத வச்சு பார்த்தா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஏதோ குழப்பம் இருக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, ஜீவா உன்னோட குழந்தையான சந்தேகமும் எனக்கு வருது. மகேஷ், என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். எனது போலீஸா? இந்தா பிடி, ஏன் போன்லயே போலீஸ கூப்பிடு. என்ன போலீஸ் அப்படியே பயந்துருவேன் பாக்குறியா? நான் யாருக்கும் போன் பண்ணல, யாருக்கும் லெட்டர் அனுப்பல, எனக்கு அந்த அவசியமும் இல்ல. போலீஸ் கீழிஸா பயந்துருவேன் பாக்குறியா? சரி, போலீஸ்க்கு பயப்பட மாட்டீங்க, ஆனா ஸ்னேகாக்கும் ரோஜாக்கும் பயப்படுவீங்கல்ல? இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ரோஜாவையும் ஸ்னேகாவையும் சந்திக்க வைக்கிற வேலைய இப்பவே ஆரம்பிக்கிறேன். அப்பதான் நீங்க அடங்குவீங்க. கவிதா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். ஐயோ, நல்ல வேலை வைத்திகி மாமி வீட்டுல இல்ல, சொக்கலையும் உடம்பு முடியாம படுத்திருக்காரு. இல்லனா நாங்காலி. இது பாரு சுபா, இனிமே இந்த மாதிரி வீட்டுக்கு வர வேலை எல்லாம் வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லு. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்பதான் எம்எல்ஏ இருக்கிற சந்தேகமே போயிருக்கு. நான் வரவேணான்னு தான் நினைச்சேன், ஆனா நான் எது சொன்னாலும் செல்வி சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னாதான் என் பிரச்சனைக்கு சரியான விட கிடைக்கும். நீ ஐஸ் வச்சது போதும், வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டு போ. அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லேப் டெக்னீஷியன் சரவணனோட வீட்டு அட்ரஸ் கேட்டாரு. எதுக்கு? டிஎன்ஏ ரிப்போர்ட்ல டவுட்டா? திடீர்னு டவுட்டா? என்ன டவுட் வந்திருக்கும்? செல்வி கிட்ட இதை பத்தி சொன்னியா? பேசிட்டேன். அவங்க மகேஷ் கிட்ட நேரடியா மோதி பாக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான். என்ன உளற? நான் என்ன பண்ணேன்? எவளுக்கு குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நீங்க தானே குழந்தைய மாத்த சொல்லி ஐடியா கொடுத்தீங்க. ஆமா, நான் தான் மாத்த சொன்னேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ எது குழந்தை மாத்தின? என்ன இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுவாங்க? என்ன குத்தம் சொல்றல? டாக்டர் போய் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ண சொல்றேன், போய் செய்தியா? என் குழந்தைய மாத்திட்டு கையில 2 லட்சம் ரூபாய் வாங்கும்போது பல்ல இழுச்சிட்டு தானே வாங்கினேன். எனக்கு ஏதாவது கமிஷன் குடுத்தியா? மாசம் 1000 or 2000 பாக்குறவ சொல்லையா 2 லட்சம் ரூபாய்? கண்ணால பாத்துருப்பியா நீ? உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தவன் நான். கடைசியில என்னைய குத்தம் சொல்றல? சாரி மேடம், மன்னிச்சிடுங்க, ஏதோ கோபத்துல பேசிட்டேன். முதல்ல இந்த மகேஷ் தலைவலிக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க. மருந்து எதுக்கு? தலையே இல்லாம பண்ணிடு. We'll be right back.
எதுக்கு கவிதா பதுங்கி பதுங்கி போறா? அண்ணா ரூம் குள்ள போறாளே, கையில என்ன போறா? கத்தியா? டாக்டர் கொடுத்த மருந்து நல்லாவே வேலை செய்யுது. எதுக்கு இவ எப்படி சந்தோஷப்படுறா? Thank you.
சினேகா, நீ சாப்பிட்டியா? இல்லை, எனக்கு பசிக்கல. மகேஷ் வர வரைக்கும் நீ உயிரோட இருக்க வேண்டாமா? சாப்பிடு. வேண்டாம் கிச்சா, இன்னைக்கு கிருஷ்ணா மாஸ்டர் வீடு தேடி வந்து ஏதேதோ பேசிட்டு போனாரு. அதான் மனசே சரியில்லை. என்ன சொன்னாரு? மகேஷ் இங்கேதான் இருக்காரா? கிருஷ்ணா அவரை பார்த்தாராம். நினைக்கிறேன் சென்னையில இருக்கிற விஷயம் ஏற்கனவே தெரியுமா? நீ என்ன ஏமாத்திரியா? மறைக்க விரும்பல. மாஸ்டர் சொன்னது உண்மைதான், மகேஷ் சென்னையில தான் இருக்காரு. மகேஷ் நீ பாத்தியா? அவர்கிட்ட பேசினியா? மும்பைல இருந்து எப்ப இங்க வந்தாரு? இப்ப வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. என்ன பத்தி ஏதாவது விசாரிச்சாரா? ஏன் இன்னும் வரல? நீ இந்த விஷயத்தை முன்னாலே சொல்லல? அது வந்து அவரு வருவாரு. ஏன் மகேஷ் கண்டிப்பா வருவாரு. மும்பைல ஒரு மாசம் இருந்துட்டு வந்திருக்காரு இல்லையா? அந்த ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் இங்க இருக்கிற ஆபீஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணுமோ இல்லையோ? ஏன்னா கல்யாண நேரமா பார்த்து யாரும் என்னையும் மகேஷன் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றது மகேஷோட ஐடியா. அதான் சொல்லாம விட்டுருப்பாரு. ஆமா, நீ ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? அது வந்து புரிஞ்சிருத்து. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருத்து. குடும்பத்தோடு இங்க பாரு, நீயும் மகேஷும் ரகசியமா போட்ட பிளான நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக இவ்வளவுலாம் ஃபீல் பண்ணாத. இருந்தாலும் கிச்சா, நீ சொல்லலானும் நான் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? தெரிஞ்சுக்கோ கிச்சா, என் கிட்ட இருந்து யாராலையும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது. ஐயோ, எனக்கு கையும் ஒடல காலும் ஒடல, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெருமாள் யாசை நிறைவேற்றிட்டாரு பாரு. தினமும் எல்லா புவி சாமிக்கே சாத்திருவேன். இன்னைக்கு என்னமோ தோணல, எடுத்து வச்சேன் நானு. பாடா, இந்த பெருமாள் இருக்காரு, யாசை நிறைவேற்றிட்டாரு. கிருஷ்ணா மாஸ்டர் வந்துட்டு போனதுல இருந்து மனசு என்னமோ மாறி இருந்தது, இப்ப சரியாயிடுது. என்ன அர்த்தம்? போய் ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, சும்மா உட்கார்ந்தா என் குழந்தை ஞாபகம் வருது. ஜீவா அடல மாதிரியே தோணுது. இப்படிதான்மா, குழந்தைக்காக ஏங்கி ஏங்கியே உன் உடம்பு சுகம் இல்லாம போயிடுச்சு. நீயும் மகேஷும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்கம்மா.
எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். பார்க்கலாம் மாமா. மணி, இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாருங்க. தெரியலம்மா, முதல்ல அவருக்கு போன் போட்டு குழந்தை எங்கன்னு கேளு. சரி, ஹலோ
ரோஜா, நான் கமலாம்மா பேசுறேம்மா. ஆஹா, சொல்லுங்கம்மா. ரோஜா, குழந்தை ஜீவா அங்க வந்தானம்மா? குழந்தை ஜீவாவா? இங்க வரலையம்மா? வரலையா? என்னம்மா இது, நீங்க இப்படி கேட்ட எப்படி? நீங்க குழந்தைய தூக்கிட்டு வரமா, அதுவா தானே எப்படி வரும்? மாட்டிக்காம பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். ஸ்னேகா, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? உனக்கு டிரெஸ் வாங்கதான். ஸ்னேகா, எனக்கு எதுக்குமா டிரெஸ் எல்லாம்? பேசாம இருக்கிச்சா, நீ எனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்க. பதிலுக்கு நான் எதுவுமே செய்யல, சும்மா வாய் வாரத்துக்காக கிச்சா என் பாலிய சிநேகிதான் என் உயிர் நண்பன் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை கௌரவப்படுத்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அது மட்டும் இல்ல கிச்சா, மகேஷ கண்டுபிடிச்சு தரேன்னு நீ ஒத்துட்டு இருக்க, அதுக்காகவாவது நான் உன கவனிச்சுதானே ஆகணும். என்ன கிச்சா, பொறிச்சு அப்பள மாதிரி பிரகாசமா இருந்த மூஞ்சி மகேஷ் பெருசன் உடனே சுட்டப்ல மாதிரி சுருங்கி போயிடுது. ஆமா, நீ ஏமேல இருக்க அன்புல டிரெஸ் வாங்கி தரேன்னு நினைச்சேன். நீ மகேஷ கண்டுபிடிக்க லஞ்சம் தரேன்னு இப்பதான் புரியுது. நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, புது டிரெஸ் கிடைக்கிறதுல பாத்து வாங்க. வா, செலக்ட் பண்ண. இது வேற எங்க இருக்கு? டிஷர்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் பாருங்கம்மா, ஃப்ரண்ட் சைடுல. Thank you.